பெங்களூர் நாட்கள் மலையாளத்தில் சக்கப்போடு போட்ட படம், தமிழில் ஒரு பெரிய கூட்டணி, பல கொள்கையை விட கூட்டணி தான் ஜெயிக்கிறது. அதில் இப்படி ஒரு ஆணா அப்படின்னு எல்லாரும் நிமிர்ந்து பார்க்கிறார். ஆணா பாரியா, நம்ம ஆரியா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஆரியா, எந்த ரோலுக்கும் சிம்மம் மாதிரி ஜெயிச்சு காட்டுகிற பாபி சிம்ஹா. இவங்க மூணு பேரோட ஏன் பொண்ணா ஸ்ரீதிவ்யா. இந்த படத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசமான கூட்டணி. பொம்மரில் பாஸ்கர் ரொம்ப அமைதியான ஒரு டைரக்டர், இல்லாட்டி என்ன மாதிரி ஆள்லாம் வச்சு வேலை வாங்க முடியாது. ரொம்ப சிரித்த முகமாக, அதே சமயம் நல்ல சிந்தனைகளோடு தமிழுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை வடிவமைச்சிருக்கிறார். ஒரு அருமையான வெற்றி கூட்டணி இது. சரண்யா மேடம், எம்எஸ் பாஸ்கர் சார், உங்கள் ரேகா மேடம், உங்கள் ஸ்ரீரஞ்சனி எல்லாரோடையும் இணைஞ்சு நடித்தது ஒரு அருமையான அனுபவம். எம்எஸ் குகன் சாரை சொல்லணும், ஏன்னா அவர் கேமரா பின்னாடி இருப்பார், ஆனால் எங்கள் முகங்களில் என்ன இருக்கிறதோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். சில சமயம் என்னை விட்டு கேமரா போன பிறகு நான் நடிச்சிக்கிட்டு இருந்திருக்கேன், அது எனக்கு தெரியாது. அதனால் ரொம்ப பிரியமான ஒரு அருமையான ஒரு டீம் இது. பெங்களூர் நாட்கள் என்கிற பெயரே ஒரு கவிதையாக இருக்கிறது. ஒரு பெற்றோர்களாக இருக்கிறவர்கள் பெரும்பாலும் பிள்ளைகள் மீது தங்கள் கனவை ஏற்றி சிரமப்படுத்துகிற காலம் இது. அப்படி இல்லாமல் அவரவர்களுக்கென்று வாழுகிற உரிமை இருக்கிறது, தங்கள் எதிர்காலத்தை தெரிவு செய்கிற ஒரு திறமை இருக்கிறதுன்றதை உணராத பெற்றோர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இடையே இருக்கிற நெருக்கடி தான் இந்த திரைப்படம். நம்ம மக்களுக்கு ரொம்ப நாளாச்சு பேய் படமாக பார்க்குறோம், சண்டை படமாக பார்க்குறோம், குடும்ப படம் பார்க்குறதே இல்லைன்னு ஒரு உணர்வு இருக்குது. அந்த ஏக்கத்தை பெங்களூர் நாட்கள் தீர்க்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது ஒரு அருமையான ஃபேமிலி சப்ஜெக்ட், அதே சமயம் பப்ளியாக ரொம்ப லைவ்லியான ஒரு சப்ஜெக்ட். அதனால் இந்த திரைப்படம் பெரிய வெற்றிகளை அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. டைரக்டர் அவர்களுக்கு நன்றி. பிவிபி ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றிகளை குவித்திருக்கிறது. மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த திரைப்படம் இந்த புத்தாண்டில் நிச்சயம் பெரிய வெற்றியை அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள், வணக்கம்.